அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கெல்லாம் தெரியும், இலங்கை முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலநிலை மாற்றம் காரணமாக நாட்டின் பல பகுதிகளிலும் மழைப்பொழிவுகள் அதிகரித்திருக்கிறது, காற்றின் வேகம் அதிகரித்திருக்கிறது, மண் சரிவுகளும் வெள்ளப்பெருக்குகளும் மக்களை கடுமையான துன்பத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை சமூக ஊடகங்கள் வழியாகவும் பிரதான ஊடகங்கள் வழியாகவும் நாம் பார்க்க முடிகிறது. நாட்டின் பல முக்கியமான பகுதிகள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மத்திய மாகாணத்தின் பல பகுதிகளில் மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. மக்கள் பிற இடங்களுக்கு வெளியேறியிருக்கிறார்கள். இந்த நிமிடம் வரைக்கும் சுமார் 4 பேர் மரணித்திருப்பதாகவும் 800க்கும் மேற்பட்டவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் இது தொடர்பான அறிக்கைகள் வெளிவந்த வண்ணம் இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் கண்டு வருகிறோம். இந்த நிலையில் மத்திய மாகாணத்தின் நாவலப்பிட்டிய நகரின் பல பகுதிகளும் வெள்ளத்தினால் கடுமையாக மூழ்கடிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் சமூக வலைதளங்களில் பார்க்கிறீர்கள். வெள்ளத்தினால் வெள்ளம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆற்று பகுதியை கடப்பதற்கு முற்பட்ட நேரத்தில் 2 பேர் அல்லது 3 பேர் வெள்ளத்திலே அடிபட்டு செல்லக்கூடிய கண்ணால் சகிக்க முடியாத பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஆபத்தான ஒரு காட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு மக்கள் தாங்கள் இருக்கக்கூடிய இடங்களிலிருந்து உயிர் தப்புவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் 60 வருடங்களுக்கு பிறகு இப்படியான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதற்கு முன்பதாக பல தடவைகள் வெள்ளப்பெருக்குகள் வந்தாலும் இந்த அளவுக்கு உண்டான ஒரு பாதிப்பு வரல. வீடுகளையே மூழ்கடிக்கிற அளவுக்கு, கிராமங்களை மூழ்கடிக்கிற அளவுக்கு கடுமையான தாக்கங்கள் இதனால் உருவாகி இருக்கிறது. இதனால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 100க்கணக்கான குடும்பங்கள், 1000க்கணக்கான மக்கள் நாவலப்பிட்டியை மட்டுமல்லாமல் மத்திய மாகாணத்தின் பல பகுதிகள், மத்திய மாகாணம் தவிர்த்த பல பகுதிகளிலும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஒரு மனிதனாக, சாதாரண குடிமகனாக, ஒரு முஸ்லீமாக நமக்கென்று இருக்கக்கூடிய சில கடமைகள் இருக்கிறது. நம்மால் முடிந்த உதவிகளை மனிதனே அடிப்படையில் அந்த மக்களுக்கு வாரி வழங்கி அவர்களை உயிர் காக்கிற பணியில் நாம் முன்னுக்கு செல்ல முடியும் என்றால் அதிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. என்ன விதத்தில எல்லாம் நம்மளால உதவ முடியுமோ அந்த விதங்களிலெல்லாம் உதவிகளை செய்து அவர்களை மேலே தூக்கிவிட வேண்டிய கடமை நாம் அத்தனை பேர் மீதும் இருக்கிறது. ஒரு நாடாக, ஒரு சமூகமாக நாம் இதை முன்னெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், இஸ்லாத்திலேயே மிகச்சிறந்த கடமை எது, மிகச்சிறந்த காரியம் எது என்று கேட்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், துதிஉத் தஆம், நீங்கள் பசித்தவர்களுக்கு உணவளிப்பதுதான் மிகச்சிறந்த காரியமாக இருக்கிறது. நம்ம ஒருத்தருக்கு செய்கிற உதவிகளிலேயே மிக பிரதானமான, மிக முக்கியமான உதவியே என்னன்னு கேட்டா பசித்தவர்களுக்கு உதவி செய்வது. இன்னைக்கு அவர்கள் வீடுகளை இழந்திருக்கிறார்கள், பாடசாலைகளில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள், உண்பதற்கு உணவு இல்லாமல் இருக்கிறார்கள், உணவு கிடைத்தாலும் சமைப்பதற்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள், மின்சாரம் தடைப்பட்டிருக்கிறது, தண்ணீர் வசதிகள் தடைப்பட்டிருக்கிறது. இது போன்ற ஒரு பாரிய இக்கட்டான நிலையில் தத்தளிக்கக்கூடிய இந்த மக்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் புனித குர்ஆனும் நமக்கு காட்டிய வழிப்பிரகாரம் நம்மால் முடிந்த உதவி ஒத்தாசைகளை வாரி வழங்க வேண்டும். நமக்கெல்லாம் தெரிந்த மிக அழகான ஒரு நபிமொழி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுன்னார வலவு பிசுத்தி தம்ரா, பேரிச்சம்பழத்தினுடைய ஒரே ஒரு துண்டு தான் உங்ககிட்ட இருக்குதுன்னா கூட அதை தர்மம் செஞ்சாவது நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். இது போன்ற அனர்த்தத்தில் சிக்கியிருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் செய்கிற உதவிகள் நரகத்தை விட்டும் நம்மை காக்கும் கேடயங்களாக நாளை மறுமையிலே வந்து நிற்கும். ஆகவே அந்த மக்களுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை உடலால் செய்ய முன்வாருங்கள், பொருளாதாரத்தால் செய்ய முன்வாருங்கள். குறிப்பாக நாடு இருக்கக்கூடிய இந்த பொருளாதார மந்த நிலையினாலும் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடினாலும் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு பயணிப்பதற்கு முடியாத ஒரு இக்கட்டான நிலைகள் பல கட்டங்களில் இருக்கிற காரணத்தினால அண்டை ஊர்களில் இருக்கக்கூடிய, பக்கத்து பக்கத்து ஊர்களில் இருக்கக்கூடிய, பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய மக்கள் இதற்கு மிக மும்முரமாக தங்களுடைய உதவிகளை செய்வதற்கு முன்வர வேண்டும். அந்த மக்களை பாதுகாக்க முன்வர வேண்டும். அவர்களுக்கு முடிந்த உதவி ஒத்தாசைகளை நாம் செய்யும் போது கண்டிப்பாக மறுமையிலே இதற்கு பாரிய பலன்களை இறைவன் நமக்கு தர போதுமானவன். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், வெளி ஊர்களில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், உங்களால் முடிந்த உதவிகளை அந்த மக்களுக்கு வாரி வழங்குங்கள். அந்த மக்களுக்கு வாரி வழங்கும் போது அவர்கள் அதிலிருந்து மீள்வதற்கு அது வாய்ப்பாக அமையும் என்பதை இந்த வீடியோவினூடாக கேட்டுக் கொள்வதோடு அந்த மக்களுக்கு உதவுவதுதான் நம்முடைய பிரதான பணி என்பதை மனதிலே ஆழமாக பதிக்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன்.